கேட்கணும். இப்ப வந்து ஒர்க் பண்ற இடத்துல எல்லாம் ஸ்ட்ரெஸ் இருக்குல்ல ப்ரோ? இப்ப நம்ம வேலை பார்க்குற இடத்துல எல்லாம், நான் தொடர்ந்து வேலை பார்க்குற இடத்துல எல்லாத்துலயுமே வந்து எல்லாரும் மனிதர்கள் வந்து இல்லை இவனை வரட்டிடணும் வெளியேற்றணும் அந்த மாதிரியே வந்து தொடர்ந்து செயல்படுற மாதிரி விஷயங்களும் ரிப்பீட்டடா எனக்கு நடக்குது. அது எதனால அப்படின்னு தெரியல. அது என்ன பண்ணா அதை மாத்திக்கலாம்? எதுவுமே பண்ணி எல்லாத்துக்கும் கிரியாதாங்க சொல்யூஷனு, எல்லாத்துக்கும் அது ஒன்று தான் சொல்யூஷன். இனி உலகத்தில் வந்து எல்லாமே டெம்பரரியான சொல்யூஷன் தான் தேடி போகிறாங்க. டெம்பரரியாக இது போனால் இது டிப்ரெஷனுக்கு இது க்யூரா, அது க்யூரா, அது க்யூரா. எந்த விஷயத்துலேயும் நீங்கள் உங்களை தேடுற வரைக்கும் நிம்மதி எங்கேயுமே கிடைக்காது. நான் தான் சொன்ன பாருங்க, நீங்கள் சின்ன வயசு நல்ல ஸ்கூலில் சேர்த்து விட்ருவாங்க, உங்களுக்கு தெரியாது அறியாத வயசுனால. அப்புறம் காலேஜ், நல்ல காலேஜில் நீங்கள் சேரணும்னு நீங்களே முடிவு பண்ணிப்பீங்க. அது கிடைக்கலன்னு அது ஒரு இது, கிடச்ச பிறகு அங்கே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு. ஆஃபீஸ் அப்படி தான், எனக்கு வேலை கிடச்சா போகிறோன்னு இருப்பீங்க, ஆனால் வேலை கிடச்ச வேலையை பண்ணும்போது ஸ்ட்ரெஸ்ஸு. இது வந்து இது தப்பு. இது ஆக்சுவலாக இது வந்து நீங்கள் அந்த வேலை செய்கிறவங்களும் உருப்பிட மாட்டாங்க, வேலை பண்ணுற இடமும் உருப்பிடாது. ஏன் அப்படின்னா அந்த இடமே வளராது, இது அப்படியே இருக்கும். வளராத ரீசன் ஏன்னா மணி வைஸ் வளர்றது வேறு, ஆனால் அங்கே வந்து எனர்ஜிஸே நல்லா இருக்காது. ஓகே ஓகே, அதனால இன்றைக்கி நான் இப்போ சம்பாரிச்சு தான் ஆகணும், வேலை பார்த்து தான் ஆகணும், அம்மாவும் காப்பாற்றணும் கடமைகள். ஸோ வந்து நம்ம இது தப்பான ஒரு கான்செப்டுங்க, கடமைன்றது தப்பு ஆக்சுவலாக. இதை கடமைன்னு சொல்கிறதே வந்து மிஸ்டேக். இது கடமைன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா எல்லாமே கடமைக்கு தான். இப்போ இன்னைக்கு குழந்தை பெற்றுக்கிறதே கடமைக்கு தான் பெற்றுக்கிறாங்க. அப்போ அது ராங்குன்னு தானே நம்ம சொல்லிகிட்ருக்கோம் எல்லோரும், அதுவே ராங்கு தான். அன்பே இல்லையா அங்கே? அன்பு இல்லாமல் நீங்கள் பெற்றுக்கிறதுக்கு எதுக்கு? அது யாருக்கு பெற்றுக்கிறீங்க? இப்போது ரெண்டு பேர் பார்க்கணும், ஆமாம் நல்லா இருக்கு அழகாக இருக்குது குழந்தைன்னு பார்க்குறதுக்கா? அது மாதிரி நான் பார்த்துக்கிறேன், எங்கள் அப்பா அம்மா அப்பாவை நாங்கள் தான் பார்த்துக்குறோம் அப்படின்ற கடமைக்குன்னு இருக்கவே கூடாது. அப்படி இருந்தால் அது நீங்கள் பார்த்துக்கவே கூடாது, அது முழுக்க அன்பாக இருக்கணும். அதெல்லாம் வரணும்னா இது வறந்து வந்துடாது. இப்போ நான் சொன்னாலும் வந்துடாது, அதெல்லாம் கிரியா பண்ண பண்ண உடனே கூட மாறாது. உங்களுக்கு மேபி அது வருஷங்கள் ஆகும், உங்களுடைய கர்ம வினைகளை பொறுத்து அது மாறும். சில பேருக்கு ஒரு மாதத்துல கூட டக்குன்னு அது மாறிடுவாங்க. ஸோ அந்த அன்பு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே மாறிடும். நீங்கள் நினைக்கிறீங்க ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் பெரிய டாஸ்க்குன்னு, கடவுள் தான் பெரிய டாஸ்க்கே இல்லாத விட. இந்த உப்பு காரம் அதிகமாக நீங்கள் எடுக்கும்போது இதெல்லாம் குணங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இது வந்து மிருக குணம்ன்றது, இதெல்லாம் வராமல் இருக்கு. அது அவனை நம்மளாம் மாற்றவே முடியாது. இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு நீங்கள் உங்களுக்குள்ளேயே தேடணும். கஷ்டம் வருதா, அவர் நம்மளை சொன்னாரா, முதல்ல அவர் யார் அப்படின்றது நீங்கள் ஆராயவே வேண்டாம். உங்களை நீங்கள் யாருன்னு ஆராயுங்க, அவ்வளோதான். நீங்கள் என்ன, எதுக்கு வந்தது இந்த பிரச்சனை? இது 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 என்ன, 10 வருஷத்துக்கு இருக்க போதாது இந்த பிரச்சனை? கிடையவே கிடையாது. இப்போதைக்கு இருக்குது, சரி இப்போதைக்கு ஹேண்டில் பண்ண முடியலன்னா நீங்கள் உங்களை தேடணும், அவ்வளோதான். அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நீங்கள் என்ன, நீங்கள் என்ன, அந்த பிரச்சனை என்ன அப்படின்னு. நான் ஏன் வந்து தங்களை தானே தேடு அப்படின்றேன்னா, கிரியா கற்றுக்கிறது வந்து வேஸ்ட்டு. கிரியா கற்றுக்கிறது வேஸ்ட்டு. ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த தேடல் வராமல் கிரியாவுக்கு வரவே கூடாது ஆக்சுவலாக. இன்றைக்கி இந்த தேடல் வராமல் தான் எல்லோரும் கிரியா யோகா பண்ணுறேன் பண்ணுறேன்னு போகிறாங்க. அது ஃபேஷன் ஆகிடுச்சு எல்லோருக்கும், நானும் ஒரு கிரியா கற்றுக்கிட்டேன் அப்படின்னு. ஓகே ஓகே. ஸோ அதனால் வந்து கிரியா கற்றுக்கணுன்னா நீங்கள் உங்களை வந்து கரைஞ்சு தேடணும், எதுக்கு என்ன அப்படின்னு. அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்கிற இது எல்லாமே வந்து வேலை செய்யாது, உங்ககிட்ட வந்து அப்படிலாம் வந்து பேச மாட்டாங்க. ஸோ உலகமே, நான் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன், நம்ம என்ன வந்து ஆசைப்படுறோமோ, உள்ள ஒரு ஆசைகள் இருக்கும், அது ஆசைப்படுறது தான் வெளியில் உங்களுக்கு நடக்கும். ஸோ நம்ம குணங்கள் தான் உள்ளேயே சூக்ஷமாக குணங்கள் இருக்குது, அது நமக்கு தெரிஞ்சு தெரியாமல் இருக்குது சம்டைம்ஸு. சம்டைம்ஸ் தெரியாமல் நமக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல ஸ்ட்ரைக் ஆகும், பட் ஆனால் கான்ஷியஸாக தெரியும் ஒரு நாள், அடிக்கடி தெரிஞ்சு அது ஹிண்ட் கொடுக்கும். அப்போ அதுதான் வந்து வெளி உலகத்தில் ரிஃப்ளெக்ஷனாக நமக்கு வந்து இங்கே படார் படார்னு அடிக்கும். அப்போ உள்ள இருக்கக்கூடிய என்னுடைய குணங்கள், என்னுடைய கோபமா இருக்கும், அது வந்து வெளியில போய் அவங்க மூலமா எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி வருது. ஆமா, அதான் உண்மை. ஓகே ஓகே. ஏன்னா நான் அடிக்கடி நான் சொல்லுவேன், இந்த பூமின்றதே மிரர் தான். மிரர்னு ஏன் சொல்றேன்னா, எல்லா ஆன்மாங்களும் இங்க மிரர் டைமென்ஷன்ல உடஞ்சு போயிருக்கு. ஒரு மிரர் ஒரு கண்ணாடி நீங்க உடைச்சிங்கன்னா இந்த கையை வந்து வகை வகையா தெரியும். அதனாலதான் இந்த சயின்டிஸ்ட் தேர்ட் டைமென்ஷன் சொல்றாங்க.
ஓகே ஓகே. இங்கே அதனால தான் மூணுக்கு தான் முக்கியத்துவமான பவர் எல்லாமே இங்கே அதில் தான் அடங்கியிருக்குன்னு சொல்லுவாங்க. அதோடைய ரீசன் எல்லா இடத்துலையும் திரிசூலம் இதெல்லாம் ஏன் இது பண்ணுறாங்கன்னா இதுதான் தேர்ட் டைமென்ஷன், இதை மாஸ்டர் பண்ணணுன்றது தான் அது. ஸோ அது பண்ணுறது ஈஸி கிடையாது, இப்போ சொல்கிறதும் ஈஸி, உங்களால் வந்து அதை ஃபாலோ பண்ணுறது கஷ்டம். ஆனால் உங்களை நீங்கள் தேடுறது வந்து ரொம்ப ஈஸி. அந்த கஷ்டம் வரும்போது தான் தேடுவேன்னு நினைக்கிறது வந்து அதுதான் கடவுளுக்கு பிடிக்காமல் இருக்குது. நிறைய பேருக்கு நிம்மதி இல்லாத காரணம் என்னென்னா சந்தோஷம் கொடுக்கும்போது அடுத்த இதுக்கு துக்கம் வரும்னு நீங்கள் ரெடியாக இருக்கணும். ஸோ அதனால் இதெல்லாம் இன்னைக்கு எல்லாருக்கும் அதாங்க இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸு ஆஃபீஸு இது இதுன்னு. அதுதான் நான் சொல்கிறேன், பிடிக்காத ஒரு விஷயத்த செய்யவே வேண்டான்ற, நான் வீட்டில் உட்காந்துக்கலாம் எல்லாரும். அதனால மற்றவங்கள குறை சொல்லலாம், கரெக்டு தான், அவங்க அப்படி இருந்தாலுமே குறை சொல்லலாம் தான். மைண்டுக்கு எந்த ஜாப் இருக்கோ செட்டை பிடிச்சி செய்கிற மாதிரி இருக்கோ அதில் அப்படி கிடையாதுங்க, அதுவே தவறுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா விவேகானந்தர் சிக்காகோவுக்கு போயிட்டு அதான் சொல்கிறாரு, எல்லா தொழிலுமே வர்ஷிப்ன்றார் அவர், ஒர்க் இஸ் வர்ஷிப். டெம்பிளை கும்புறை விட ஒரு சிபியு ஒரு ப்ராசஸிங் யூனிட்டை நீ வந்து கும்பிட்டனா நீ வந்து நல்ல வாழ்க்கையில் வருவன்றார் விவேகானந்தர். எப்போயோ 18th century அதான் சொல்கிறார். ஸோ இந்த மக்களுக்கு அவர் அதுக்கு தான் சொன்னார், கோவிலெல்லாம் விட இது சிறந்த விஷயம். ஆனால் வந்து மனிதர்களை சமாளிக்க முடியாது, நம்ம நல்லது செஞ்சாலும் திருப்பி கெட்டதாக இருக்கு. நீங்கள் நல்லது செஞ்சன்னு நினைவு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் உங்களை வந்து பாதிக்கும். பாதிக்கும், ஆமாம், நல்லது செஞ்சங்க வேற எதுவுமே இங்க சொல்யூஷன் யாராவது கொடுத்தா கூட அது பொய். அப்படி யாராவது கொடுத்தா கூட அது வந்து ஒரு 10 நிமிஷம் வேலை செய்யும் உங்களுக்கு, அவ்வளவுதான் லைஃப்ல. அதனால் இதெல்லாம் சொல்யூஷனே கிடையாது, ஒரே சொல்யூஷன் உங்களை நீங்கள் தேடுறது தான், உங்களுக்குள்ளே இருக்கிற ஆன்மாவை பிடிக்கிறது மட்டும்தான் சொல்யூஷன். ஸோ அதுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லாததுன்னு நிறைய பேர் நினைக்கலாம், பட் அதான் உண்மை, இது ஒன்று தான், எல்லாத்துக்குமே சம்மந்தப்பட்டது ஆன்மா மட்டும்தான். இப்போ கிரியா அவ்வளோ ஈஸியாக கிடச்சிடாது கிடைக்காது தாங்க, கரெக்டு தான். ஏன்னா ஒரு சில ஆன்மா மட்டும்தான் ஒரு சில உடல் எடுக்கும், ஸ்பெஷலாக எடுக்கும். அப்போ அது எடுக்கும்போது கிரியா அதெல்லாம் மாஸ்டரி பண்ண பிறகு அந்த மாதிரி பல மக்கள் அதை ரெடி பண்ணணும்னு நினைக்கிறது தான் அந்த ஆன்மா, அதான் சக்தி அந்த ஆன்மாக்கு. ஆனால் நினைவு இருக்கும், ஆனால் எல்லாராலையும் ரெடி பண்ண முடியாது. கிருஷ்ண பரமாத்மாரே பாருங்கள், மகாபாரத யுத்தத்தை நிறுத்தணும்னு நினச்சார் அவர் குருக்ஷேத்திரத்தையே, ஆனால் அவரால் அவருக்கு அது ஆசை கிடையாது, எல்லாரையும் அழிக்கணும்னு ஆசையே இல்லை அவருக்கு. பட் அது வெறும் ஒரு இந்தியா மட்டும் கிடையாது, எல்லா 7 continents அழிவு நடந்தது. அவர் போட்ட வெப்பன் வந்து டோட்டல் ஸ்கைலேருந்து மொத்த கண்ட்ரீஸ்க்குமே ஸ்ப்ரெட் ஆச்சு, எல்லா கான்டினென்ட்ஸ்க்கும். அதுக்கப்புறம் தான் வேர்ல்டு வந்து தலைகீழ மாறிடுச்சு கலியுகம். பட் அவருக்கு அது பிடிக்கல, பட் செஞ்சுதான் ஆகணும். அது மாதிரி அதுதான் கடமைன்றது. பட் ஸ்டில் கிருஷ்ணரே வந்து அது நான் தான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு போயிட்டார் அவ்வளோ, அவ்வளோதான். எப்போ எதுலேயுமே உங்கள் மனம் ஒட்டலையோ அங்கே வந்து உங்களுக்கு கர்மம் இல்லை. நான் சொல்கிறது நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயம் பண்ணிட்டு நான் கிடையாதுன்னு சொல்கிறது அது தப்பு. நல் விஷயம் புரியல, செய்கிற தொழில் செய்கிற வேலையிலையுமே நான் செய்யலை அப்படின்ற அதாங்க வரணும். நான் 4 வருஷம் நான் வேலை செய்ய ஆரம்பித்து 4 வருஷமாக நான் இப்படி தான் இருப்பேன். நீங்கள் வந்து நான் தான் செய்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம் அங்கே, அவ்வளோதான். உங்களுக்கு வலி இன்பமும் உங்களுக்கு வர நல்ல விஷயங்களும் உங்களுக்கே நீங்களே எடுத்து வச்சுப்பீங்க. இதில் ஆன்மீகம் தேடி போகிறவங்களுக்கு அந்த அடி விழும், ஏன்னா சீக்கிரமாகவே நிறைய கர்மாக்கள் வந்து தீர ஆரம்பிச்சிடும். உண்மையாக ஆன்மீகம் தேடுறவங்களுக்கு அப்புறம் நல்ல ஒரு வாழ்வு வந்து அது கொடுக்கும். எனக்கு நிறைய அடி விழுது விட்டுட்டீங்களா?
நான்வெஜ் இப்பதான் ப்ரோ ஒரு ஒரு நாலஞ்சு நாளா தான் சாப்பிடுறேன். அதுதான் சொல்றேன், உங்க லைவ்ல கேட்டதுனால ஒரு ஒரு நாலஞ்சு நாள் சரி கண்டினியூவா அப்படியே இருக்க ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற முடிவு. அது மோட்டிவேட் ஆகி கொஞ்சம் நான்வெஜ் விடலான்னு மோட்டிவேட். அதெல்லாமே கூட அந்த வார்த்தை கூட தேவையில்லைங்க உங்களுக்கு, நீங்களாக யோசித்தாலே முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு இருக்க எல்லா மக்களும் ஸ்ட்ரெஸ் ஏன் வருது அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் ஏன் வருது இனிஷியலாக ஏன் வருதுன்னா, அது மிருகத்தன்மைன்னு அர்த்தம். நமக்குள்ளே ஓடுற ரத்தம் வந்து ஊசி போட்ட ரத்தம். டேஸ்ட்டு தான், ஆமாம் அது வேறு விஷயங்க. டேஸ்ட்டு அப்படின்னு சொன்னால் அப்போ பன்னீர் கூட தான் டேஸ்ட்டுன்னு வந்து சொல்லுவாங்க, அதனால் நம்மளால் வாதாட முடியாது. அதாவது மனிதனுக்காக இதெல்லாம் படைக்கப்பட்டிருக்கு. அந்தந்த பூச்சிகள் அந்தந்த இலைகளை சாப்பிட்டு அதில் உருவாகிற ஒரு நல்ல தன்மை அந்த கெமிக்கல் நேச்சுரல் கெமிக்கல் ரியாக்ஷன் வழியாக பிளான்ட்ஸை சாப்பிட்ணுன்றது இதுதான் தர்ம வழியே. இது வந்து புத்தகத்தில் வந்து எழுத தேவையில்லை, இது வந்து அறிவில் இருக்கிற விஷயம். இது எந்த புக்கும் படிக்க தேவையில்லை. சொல்லுவாங்க இந்த பூச்சிகள் கூட தானே சாகுது, ஆனால் பூச்சிகள் இயற்கையாகவே சாகுது. போதுங்க அப்புறம் கேக் சாப்பிட்றா, கேக் கூட முட்டை இருக்க கேக் கூட வேணா, இன்னும் அவ்வளவு பியூர் வெஜ்ஜா நீ, நான் அவ்வளவு ஆளா நீ, ஏதோ விடுங்க. அவ்வளவுதான் அங்க எல்லாமே வந்து எதையுமே எடுத்துக்கூடாது. இதெல்லாம் வந்து சிரிப்பா எடுத்துட்டு போயிடணும். ஏன்னா சொல்ற அவரும் வாழை போறது கிடையாது, சாப்பிடுற அவங்களும் வாழை போறது கிடையாது, பேசுற நம்மளும் வாழை போறது கிடையாது. எல்லாருமே சீக்கிரம் போயிட போறோம். இல்ல சில பேர் சேலஞ்ச் பண்றாங்க உனக்கு, எப்படியோ ஒன்று சாப்பிட வைக்கிறேன் பாரு. நான் சொன்னேன் சாப்பிடுங்க. இப்போ புரியுதுங்களா, இதுதான் வந்து உங்களுக்கான அடையாளமே. எல்லோரும் கேட்டுட்ருக்கீங்க லைவில், எங்க எனக்கு வந்து கடன் இருக்குங்க, பணம் பிரச்சனைங்க, அது இதுன்னு எல்லோரும் சொல்கிறீங்களா, இதுதான் இதுதான் அடையாளம். எனக்கு அந்த ஒரு பொருள் மேலேருந்து மொத்தம் பற்றே போயிடுதோ, அந்த பொருள் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் அதை வேணான்னு வீங்க, அப்படி தான் மணியும். வீட்டில் எங்கே போனால் சரி, இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகல, வாழை சாப்பிடலாம், நீ சாப்பிடு பா, வேணாம் எனக்கு நீ சாப்பிடு, வேணாம் பா, கொஞ்சம் சாப்பிடா, டேஸ்ட் பண்றா, சுத்தவா ப்ளீஸ், விட்டுருங்க டேஸ்ட் கூட வேண்டா, கையெடுத்து கும்புறாங்கள. எல்லா விஷயமும் அதுதாங்க, எல்லாமே வந்து பற்றழிய நேரத்துல தான் எல்லாமே பழிக்கும். ஜீசஸ் ஒரு கிரியா யோகியா, பாபாஜி ஜி வணக்கம், ஜி வணக்கம். ஜீசஸ் ஒரு கிரியா யோகியா, ராஜயோகிகள் உணவில் வெளிப்பாடு வெங்காயம் சேர்த்துக்க மாட்டாங்க. அதே போல கிரியா யோகிகளும் அப்படி கிடையாதுங்க. லாரி மாசேரு வெங்காயம்லாம் சாப்பிட்ருக்காரு. லாரி மாசே பாபாஜியே பார்த்தவர், அவரே வெங்காயம் ரோட்டி சப்ஜிலாம் சாப்பிட்ருக்குறவர் தான். ஒரு ரோட்டி ஒரு சப்ஜி சாப்பிடுவார், வெங்காயம் இல்லாமலாம் கிடையாது. அதனால் வெங்காயம் போடலாமா அது போடலாம், முடிஞ்ச அளவுக்கு தர்மத்தில் வாழுங்க, அவ்வளோதான். வெங்காயன்றது எதுக்கு, பிராணனை கம்மி பண்ணணும், அவ்வளோதானே. இந்த காலத்தில் நீங்கள் என்ன அப்போது எந்த விஷயத்துலையும் வெங்காயம் இல்லாமல் நீங்கள் வந்து எடுக்கவே முடியாது. ஏன் நீங்கள் தலையில் யூஸ் பண்ணுற ஷாம்புலேயே வெங்காயம் இருக்குது. அப்போ அதோட பிராணன் வந்து கம்மி பண்ணணுமே, அது முடியோட பிராணனை. அதாவது எது எதோட சேர்க்கணுன்றது இருக்குது. வெறும் வெங்காயத்தை நீங்கள் வந்து சாப்பிட்றதுனால இதாகாது. வெங்காயத்தை நீங்கள் மோர் இந்த மாதிரி ஒரு பொருளோடு நீங்கள் சாப்பிடும்போது அதோடய ரியாக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும், இன்னும் குளிர்ச்சி தான் பொருத்தம். ஸோ இதெல்லாம் வந்து இன்றைக்கி வெஸ்ட் மாடர்ன் சயின்ஸ் சொல்லுது, அவ்வளோதான். பட் நம்மளுடைய சித்தர்கள் எல்லாமே வந்து என்னென்ன எடுக்கணும் என்னென்ன சாப்பிடணும் சொல்லிட்டாங்க. பட் அதெல்லாம் இந்த காலத்தில் வந்து செட் ஆகாது. செட் ஆகிறதை மட்டும் எடுங்க, அவ்வளோதான். உங்கள் வீட்டில் இருக்கிற சாப்பாடை மட்டும் முடிஞ்ச அளவுக்கு அதையே சாப்பிட்டுட்டே வாங்க. உங்களுக்கு ஒரு பொருள் அதிகமாக பிடிச்சிருக்குன்னா அதை அதிகமாக சாப்பிடாதீங்க, அது வந்து அளவாக சாப்பிடுங்க. அதிகமாக நீங்கள் எடுத்துட்டீங்க, பாடி வந்து உங்களுக்கு அது ஒட்ட ஆரம்பிச்சிடும், அந்த ஆசையும் ஒட்டிடும், அந்த உணவும் ஒட்டிடும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் எல்லாேருக்கும் மேங்கோஸ் பிடிக்கும்னு வச்சுக்கோங்க, எல்லாேருக்கும் பிடிக்கும்.
ரொம்ப இனிப்பாக இருக்குது. அது ஒரே ஒரு பீஸ் தான் நீங்கள் சாப்பிட்ணும், அதுவும் இவ்வளோண்டு, அவ்வளோதான் நீங்கள் எடுக்கணும். அது எவ்வளோ இனிப்பாக இருந்தாலும் சரி, அதான் கட்டுப்பாடு, அதான் உணவு கட்டுப்பாடு. ஆமாம், அரவிந்த் ஏஆர்வி வாங்க. ஏஆர்வி, ஜீசஸ் பைபிளில் கிரியாயோகம் பற்றி எங்கேயாவது சொல்லியிருக்காரா? ஜீசஸ் எல்லா இடத்துலையுமே எல்லாத்தை பற்றி சொல்லிட்டாரு, நபிகள் நாயகம் ஜீசஸ். அதாவது வெளியில் வரல இந்த நூலும், நூல் வெளியில் வந்தால் தானே மக்களுக்கு தெரியும். இப்போ ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்தது, மூணு ட்ரெயினை இடிச்சிருச்சு, அது வெளியில் வந்தால் தானே உங்களுக்கு தெரியுது. அப்போ கெட்டது எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரியுது, தெரியுது, தெரிய படுத்துறாங்க. எதெல்லாம் ஞானமோ அது எதுவுமே உங்களுக்கு தெரியப்படுத்தலை. ஆமா ப்ரோ, நியூஸ் எஃப்லாம் எல்லாமே செத்து போனது, எல்லாமே எதுவும் நல்ல விஷயம் காட்டவே மாட்டான் ப்ரோ. அவன் செத்தான், இவன் செத்தான், அது அது போனா நல்ல விஷயம் காட்டுங்கடா நாட்டுக்கு. அதான் அவன் பாடி இவங்க ஓடி போயிட்டான், இப்ப கழுதி சாவஸ்டா. அதுதாங்க, அது எல்லாமே வந்து தவறானதுதான், அப்படி இருக்கக்கூடாது. ஆக்சுவலா இதை பத்தி பட்டினத்தார் வந்து சூப்பரா சொல்லுவார். ஆக்சுவலா ஒரு ஊர்ல நடக்கிறது இன்னொரு ஊருக்கு தெரியக்கூடாதுன்னு வரு. கண்டிப்பா. ஸ்ரீராமர் பக்தர் ஹனுமான் இன்னும் இருக்காங்களா? ஆனந்த் தினேஷ், அவர் இருக்காரு இல்லாட்டி போகிறாருங்க. நீங்கள் உங்களை தேடுங்க, செல்ஃப் ரியலைஸ் ஆகுங்க. நீங்கள் நிறைய ரொம்ப மாதமாக லைவ் வரீங்க, கிரியா என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஹனுமான்ன்றதே நீங்கள் தான். ஹனுமான் என்ன பண்ணார்? நெஞ்சை கிழிச்சார். நெஞ்சை கிழிச்சாருன்னா அதுக்கு அர்த்தம் என்னென்னா, அநாத சக்கரத்தில் மொத்தமாகவே ராமர் தான் இருக்கார் அவருக்கு, வேறு யாருமே இல்லை, குரு மட்டும்தான் இருக்கார். அப்போ குருவுக்கும் சிஷ்யருக்கும் நடக்கிற ஒரு விஷயந்தான், அவ்வளோதான் ராமாயணமே. அதில் நடந்த போர் அதெல்லாம் வந்து வித்தியாசமான கதை, அதெல்லாமே வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட், அது வேறு ஒரு டைமென்ஷனில் யோசிக்கணும் நீங்கள். அதெல்லாம் நடந்தது ஆனால் வேறு டைமென்ஷன், யுக அழிவு அதெல்லாமே. அதெல்லாம் அதுக்காக அலாட் பண்ணப்பட்டது தான் ராமர்லாம். ப்ரோ, இப்போ செல்ஃப் ரியலைஸ் ஆகணும்னா அதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்? டைம் பீரியட். ப்ரோ, கிருஷ்ணான் கிருமாடா ஸ்டோரி ஃபேக் ஆர் ரியல்? சோட்டா பீம் பார்த்துட்டு வந்திருக்காரு போல இவரு. சோட்டா பீம், சோட்டா பீம். ஏஆர்வி, கஜாஜி கிட்ட போய் கேளுங்க. அதாவது கிருஷ்ணா கிருமாடான்றது அது சோட்டா பீம் ப்ரோ, எனக்கும் தெரில அந்த மாதிரி ஒரு கதை இருக்கான்னு. அது ஒன்றுமே இல்லை, சிம்பாலிசம் ஒன்று தான், டெவிலு குட்டு, டெவிலு குட்டு, இவ்வளோ தான் இல்லை வேர்ல்டு, வேறு எதுவும் இல்லை. ஆ, இப்போ சொல்லுங்க ஸ்ரீ கண்ணன். ஆ ப்ரோ, இப்போ வந்து செல்ஃப் ரியலைஸ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு எதுவும் டைம் இருக்கா? டைம் பீரியட் இருக்கா? எதுவுமே அது நீங்கள் யோசிக்காதீங்க, எதையுமே நீங்கள் யோசிக்காதீங்க, அதுதான் ஆன்மீகமே. நான் இப்போ கிரியாவில் உட்காடுறேன், இவ்வளோ நேரம் நான் உட்காருவேனா? நினைக்கவே நினைக்காதீங்க. நினைவு இல்லாதது தாங்க ஆன்மீகம், சிம்பிள். அந்த நினைவு எப்போ கட் ஆகுதோ உங்களுக்கு சிக்னல் மேலேருந்து ரிசீவ் ஆகும், அதிக காஸ்மிக் வரும். இன்றைக்கி வந்து எனக்கு இங்கே கழுத்து ஃபுல்லாக பிடிச்சிக்கிச்சு, கிரியா பண்ணி காற்று காற்று ஃபுல்லாக இங்கே ஸ்டக் ஆயிடுச்சு, என்னால் திரும்ப கூட முடியாது. ஆனால் வந்து நான் அந்த நினைவை அங்கே வைக்கலை. இது வந்து கிரியா பண்ணுறதுனால வருதுன்னு இல்லை, ஒரு சில பேர் கிரியா பண்ணால் தான் வரும், ஆனால் பெண்களுக்கெல்லாம் இயற்கையாகவே வரும். இப்போ உங்கள் மதர்லாம் வந்து பாருங்கள், வழி இருந்தாலுமே அவங்க வேலை செய்ய வீட்டில் வந்து சேவை செஞ்சுருவாங்க. ஆ, அப்போ அதை நினைவே இல்லை அங்கே அவங்களுக்கு, அதனால தான் செய்ய முடியுது.